வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி வந்து நீங்கள் அனுப்பின ஆடியோ ஃபைல்ஸை பற்றி கொஞ்சம் படித்து பார்த்தேன். இணையத்தில் நிறைய படிக்க வச்சிட்டிங்க, ரொம்ப நாள் ஆச்சு படித்து இணையத்தில். அது என்னன்னா, பல கட்டுரைகள் படித்தேன், அதில் வந்து கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்குது, 450. இதற்கு தடவைகள் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இதில் பல்வகையான கருவி அது உருவாக்கியிருக்காரு. இதில் நம்மளுக்கு பயன்படக்கூடியது இந்த ஆடியோ கன்வர்ஷன் டூல். இது வந்து GPL2 நிரல் வந்து பெரும்பாலும் இந்த இதில் பண்ணுவாங்க. எழுத்தை வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் கொடுப்பாங்க. சரி, இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். நம்ம இதெல்லாம் நிறுவி எல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர்த்துக்கு வந்து, அதாவது நம்ம MP3 ஒரு மாதிரி, MP4A ஒரு மாதிரி, ஒவ்வொரு அலைபேசியும் ஒவ்வொரு வகை வடிவத்தில் இருக்கும் இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னும் சில நுட்பங்கள்லாம் படித்து பார்த்தேன். அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு புது ஒரு டூல் வந்து இந்த லினக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லணும். இது என்னென்னா, குறைந்த திறனுடைய கணினியில் கூட இயங்கும். அது குறிப்பாக நம்ம கல்லூரியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பள்ளிக்கூடங்களில், அது மாதிரிலாம் செம்மையாக இயங்கும் அது மாதிரி கருவி. இந்த கருவி வந்து முன்ன காமிச்சோம் இல்லைங்களா, இது வந்து இந்த என்ன சொல்கிறேன், இந்த ஓஎஸ் எம்எக்ஸ் லினக்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப எளிமையான தொடக்கமாக இருக்கும். எக்ஸ்பி பழைய எக்ஸ்பி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. சரி, நான் சொன்னோம் இல்லைங்களா, இந்த வெப்சைட், இந்த டூல், இதை அடிப்படையாக வச்சு இது பைத்தான் எழுதுறது. எனக்கு எப்பவுமே பைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எழுதுன கருவி இது. சரிங்களா, சம் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, அதில் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறேன், ஆட் ஃபோல்டர், ஒரு ஃபோல்டரே இது பண்ணுறேன். அதுக்கு முன்னே ஃபோல்டரை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் அனுப்புனது ஆர்லிந்து, மணிகண்டன்து, பிரீத்தி, இது இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆர்லின் வந்து MP3, இது வந்து M4A ஆச்சுங்களா. யார் இது, மணிகண்டன்து, இது வந்து பிரீத்தி. இது பல வகையான ஆய்வுகள்லாம் சும்மா செஞ்சு பார்த்தேன், ஒரு எப்பவுமே கொஞ்சம் அது ஆர்வமாக இருக்கும் எனக்கு. சரி, அதாவது ஒரு கோப்புறைக்குள்ளே டேன் ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா. ஒன்று உள்ளார, இது உள்ளார இன்னும் இருக்குது. நம்ம என்ன ஆட் ஃபோல்டர்னு மாற்றிக்கிட்டு, இயல்பாக ஆட் ஃபைல்ஸ் தான் இருக்கும், ஆட் ஃபோல்டரை மாற்றிக்கிட்டு இதை நான் வந்து இப்படி பெட்டி ஒன்று திறக்கும். இதை வந்து ஒரே ஒரு இது மட்டும், டேன் ஃபோல்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன், சவுண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், திறக்கிறேன் அதை. இதில் பாருங்கள், இத்தனை வகையான எந்த ஒளி கோப்புகாக இருந்தாலும் சரி, MP4 என்னென்னமோ இருக்குது பாருங்கள். வேவ், விண்டோஸில் வேவ் பதிவாகும், VMW, வெப்பன்னு, TT, இத்தனை இருக்குது. நம்மளது வந்து இப்போ MP3 இருக்கா, இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, M4A இருக்குது, இங்கே இருக்குது. இதில் ரெண்டு வகை இருக்குது. சரி, எதாக இருந்தாலும் சரி, இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் சரின்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு அழுத்து தான், அதுவே எடுத்து எல்லாத்தையும் மாற்றிடும் உங்களுக்கு. கிடுகிடுன்னு மாற்றிடுச்சு பாருங்கள். சரி, இது எப்படி வந்துருக்குன்னு பார்க்கும் அப்படின்னா, இப்போ நான் திறந்து பார்க்குறேன். அன்னோன்ல பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றிடுச்சது. எத்தனை மாற்றிருக்குது, 30 இதை ஒரு 30 நொடி கூட எடுத்துக்கல ஒரு இதுக்கு. சரி, இப்போ இதை வந்து முன்னால் TA இருக்குது, இங்கே அக்ரஹாரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி TA பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓ இது கண்ட்ரோலே எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் திருப்பி கிளிக் பண்ணால் அதெல்லாம் போயிடும், டிசெலக்ட் ஆகிடுது. சரிங்களா, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீநேம் தரேன். இது சொல்லுது பாருங்கள், இது ஒரு கருவி. இது இந்த கருவியில் தான், லினக்ஸில் தான் இது பெரும்பாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், அதில் இன்செட் நேம், அது வேணாம், நேம் பெயர் மட்டும் மாற்று நான் சொல்கிறேன். இதில் என்ன பேர்த்து சேர்த்துன்னா TA, அதை என்னச்சா இப்படி வரும் எல்லாத்துலேயுமே. சரிங்களா, ரீநேம் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், மாற்றிக்கிட்டே போகுது பாருங்கள் எல்லாத்துலேயும்.
போட்டுருச்சு. இப்போ திறந்து போட்டோம்னா எல்லாத்துலேயும் வந்து அதுவே பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் விட்டுடுச்சு, மொத்தத்தெல்லாம் மாற்றிடுச்சு. சரி, இப்படி நீங்கள் மாற்றலாம். இதில் மேலும் ஒரு ஆய்வு பண்ணேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பல விதமாக செஞ்சு பார்ப்பேன் நான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து M4Aங்கிறது ரொம்ப ஒளி குறைவாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது முழுமையாக பேசணுங்கிறதுக்காக அதை இப்படி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வேறு வழி இல்லை, கோப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் பாருங்கள். பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது ஒளி அளவு. இதை வந்து நம்ம இதில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு இங்கே இருக்குமே, ரொம்ப நாளைக்கு முன்னால் செஞ்சேன், மறந்து போச்சு எனக்கு. இது ஆம்பிளிஃபை, இது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆம்பிளிஃபை கொடுத்து அழுத்தம்னா பெருசாகும். இதுக்கப்புறம் தான் சத்தம் அதிகமாகும். சுண்டை, ஓ ஒத்திங்களா, முன்ன இப்படி இருந்தது இப்போ இப்படி ஆயிடுச்சு, சத்தத்தை அதிகப்படுத்திருக்காங்க. எப்படின்னா இதை தேர்ந்தெடுத்துட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆம்பிளிஃபை பண்ணால் அதிகமாகும். இதில் பார்த்தீங்கன்னா மூணு கோடுலாம் இருக்குல்ல, அதை அப்படியே தேர்ந்தெடுத்து இருக்குது. சும்மா ஒரு அளவு, ஒரு கண்ணளவு வச்சுக்கிட்டா போதும். இப்படி வச்சோம்னா நம்ம இதனால் என்ன பயன் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கப்புறம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதுவே ரொம்ப பெருசாடுன்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அரத்தி அரத்தி ஆரத்திங்கிற மாதிரி வருது. திரும்பவும் பேசி அனுப்பணும், ஆர்லிங்காக சொல்கிறேன். சரி, அது அப்புறம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா MP3 140 KB தான் வந்திருக்குது. இது வந்து 49 KB இருக்குது. முன்னாடி பின்னாடி வெட்டினோம்னா 18 KB தான் வருது. இப்போ நான் வேறு ஒரு கருவியில் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர்கிட்ட பேசினேன், அவர் ரொம்ப குறைவாக இருந்தாங்கன்னா அண்ணன் தான் எப்பவுமே பேசுவாங்க, தயவுசெய்து நீங்கள் ஐயாங்கிறது பேசுறதை விடுங்க. ஆனால் வரவு குறைவாக இருந்தால் இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் கூட நம்ம டக்குன்னு எடுக்குங்கண்ணா, அவங்க சளிக்க சளிப்பு இல்லாமல் தொடர்ந்து நிறையா சொற்களை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் தம்பி சொன்னான். அதனால் அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது 128 KBPS இருக்குங்கண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆமாம் உங்களதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்தது. நான் பேசுகிறது கூட முன்னே அப்படி தான் இருந்தது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது முக்கியமாக சொல்லணும்னா, இந்த வேலை எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் கூகுள் டிரைவ்லேயே ஒரு கருவி இருக்குது, கிளவுடு கன்வெர்ட்டர், ஆடியோ கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு, அதில் வந்து நம்ம பண்ணலாம். யார் பேசுகிற மெட்டடேட்டர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கீழே யார் பேசுனா அது என்ன இது அதெல்லாம் நான் இணைக்கணும்னா அந்த பெரிய வேலை. அது ஒரு மிக அடிப்படையானதெல்லாம் இணைச்சி நம்ம ஒரு கருவியை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதில் நம்ம இணைச்சிடலாம். அதனால் இன்றைக்கி இது செஞ்ச வரைக்கும் ஓஜிச்சியாக நான் மாற்றிட்டேன். இன்னும் சில நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முன்னாலேயும் பின்னாலேயும் வெட்டணும்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். வணக்கம்.